சிங்கர் எஸ்பிபி சாருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த தளபதி விஜய் இப்போ நேரில் போயிருக்காரு. சிங்கர் எஸ்பிபி சார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேத்து காலமானாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் மறுபடியும் மீண்டு வரணும் அப்படின்னு பல ஃபேன்ஸ் அவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அவரோட பையன் எஸ்பி சரண் டெய்லி வந்து அவரை பத்தின ஹெல்த் அப்டேட்ஸ்லாம் கொடுக்கும்போது அவர் கண்டிப்பா உடம்பு சரியாயிட்டு வந்துருவாரு அப்படின்னு தானே நம்ம நினைச்சோம். ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா திரைத்துறையினர் பல பேர் வந்து அவருக்காக ப்ரே பண்ணாங்க. பல ஃபேன்ஸ் வந்து மாஸ் ப்ரேயர்ஸ்லாம் வந்து ஈடுபட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து அவரை காப்பாத்திடும் அப்படின்னு நம்ம நம்பணும். அண்ட் அதுக்கேத்த மாதிரி அவருடைய ஹெல்த் கண்டிஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிஞ்சது. கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. அண்ட் கொஞ்ச நாள் அவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு தான் பல ஃபேன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ரீசண்டாக அவருடைய உடல்நிலையில் வந்து முன்னேற்றம் இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேத்து அவர் இறந்து போயிட்டாரு. அண்ட் அவருடைய இறப்புக்கு இந்தியா முழுக்க இருக்கிற பல செலிபிரிட்டிஸ் பல பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பிபியுடைய உடல் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் இருந்து தாமரைப்பாக்கம் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அங்கே தான் அவரோட இறுதி சடங்குகள்லாம் நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்போது அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துறதுக்கு தளபதி விஜய் போயிருக்காரு. அவரை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. விஜய் சாருக்கும் எஸ்பிபி சாருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாமரை பாக்கத்துக்கு விஜய் போயிருக்காரு. இந்த போட்டோஸ்லாம் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. Hello.
வந்து